வணக்கம் லைக்கா நிறுவனத்துடன் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்க ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இசைஆர் ரகுமான் இசையமைக்க பல்வேறு நடிகர்கள் நடிக்க வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் லால் சரம் இந்த படத்தில் தேர் திருவிழா அப்படிங்கிற பாட்டு வெளியாகிருக்கு பாட்டு ஒரு தேர் திருவிழா தொடர்பான பாட்டு முதல்ல இந்த படத்தில் இசைப்பி எல் ஏஆர் ரஹ்மான இசையமைக்க வச்சதுக்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு சிறப்பு நன்றியை சொல்லிக்குவோம் ஏன் அப்படின்னா அனிருத் நம்ம சொந்தக்கார பையன்தானே பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பார் அவரை வச்சு நம்ம ஒரு படத்தை பண்ணிக்குவோம் ஆயிரத்தை பண்ணாலும் சொந்தக்கார பையன் அப்படின்னு நினைக்காம இசைப்பி ஏஆர் ரஹ்மான இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பு நன்றிகள் இந்த நேரத்தில் இசைப்பி ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த பாடலுக்காக ரெண்டு சிறப்பு நன்றிகளை சொல்லிக்குவோம் ஒரு நன்றி என்ன அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னா என்ன தெரியும்னா புரியாம இசையமைக்கிறது வரிகள் புரியாம இசையமைக்கிறது ஆ அது ரஹ்மான் அப்படி பண்ண மாட்டாரு ஆனா அனிருத்துடைய இந்த நிலைமை ஆனா அதை தாண்டி நம்மளும் அது மாதிரி பண்ணுவோம் அப்படித்தான் படம் ஓடு அப்படின்னு நினைக்காம தைரியமாக புரியுற மாதிரி இந்த பாட்டை இசையமைச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு ஒரு சிறப்பு நன்றிகள் இன்னொன்று இப்போ பாட்டு அப்படிங்கிறது ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்படிங்கிறத தாண்டி இந்த பாட்டை கிட்டத்தட்ட ஒரு ஏழே முக்கால் நிமிஷம் இந்த பாட்டை கொண்டு வந்திருக்காரு அதுக்கு முதல்ல அவருக்கு இன்னொரு வகையான ரெண்டாவது நன்றியை இந்த பாட்டு மூலமாக சொல்லிக்கலாம் இந்த பாட்டு எது தொடர்பான பாட்டு அப்படின்னா பேரை தெரி பார்க்கும்போது தெரியவங்களுக்கு ஒரு தேர் திருவிழா தொடர்பான பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே ரஜினிகாந்த் வரல அவர் படத்தில் தான் சிறப்பு தோற்றத்தில் வர்றாரு அதனால் எதுக்குள்ளே வரல இது காட்சிகளை பார்க்கும்போது ஒரு தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழா

இருக்காங்க இதனால் படம் வெளிவரும்போது இது தென் மாவட்ட திருவிழாவா வட மாவட்ட திருவிழாவா அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி இந்த பாட்டை ரசிக்க வச்சுருக்காரு இசைப்பி யார் ரஹ்மான் இந்த பாட்டில் நாலு பேர் பாடியிருக்காங்க சிறப்பாக சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு இசைப்பி யார் ரஹ்மானுடைய சகோதரி ரெஹானா பாடியிருக்காங்க இவங்களுடைய குரல்கள் இந்த பாட்டுக்கு பெரிய அளவுக்கு சிறப்பு சேர்த்துருக்கு அதுலேயும் இசைப்பி எல்யார் ரஹ்மான் இந்த பாட்டை ஒரு கிராமத்து அவருக்கான ஸ்டைலில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதுலேயும் அந்த பீட்டு அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பார் அவருக்கே உரிய ஸ்டைலில் நாதாசுரம் உள்ளுக்குள்ள உரிமை எல்லாத்தையுமே போட்டு இந்த பாட்டை வெகு சிறப்பா பண்ணிருக்காரு பல வகையான வித்தியாசமான அந்த பேட்டர்லை இந்த பாட்டை பண்ணிருக்காரு இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சிறப்பா ஆரம்பிக்குது சந்தன மாறிக்குத்தான் சடுதியில் ஒரு கொலவை அப்படின்னு ஆரம்பிக்குது சந்தன மாறிக்குத்தான் சடுதியில் ஒரு கொலவ சடுதியில் ஒரு கொலவை அப்புறம் விட்டுட்டேன் இந்த பாட்டை எழுதினவர் கவிஞர் விவேக் உண்மையிலே ரொம்ப சிறப்பாகவே எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பிக்கும் போது கொலவ போடுங்க அப்படின்னு ஆரம்பிக்குது சந்தனம் தான் சடுதியில் ஒரு குலவை அப்படின்னு இந்த பாட்டை ஆரம்பிக்குது ரகுமான் ஸ்டைல்னு ஒன்று வைப்பார் தெரியுமா இது நாலாவது வரியில் வைப்பார் ஓ அப்படின்னு வந்து சங்கர் மகாதேவன் இழுத்துட்டு இந்த நாலாவது வரியை தொடங்குவார் ஆஹா ரகுமான் உள்ளே வந்துட்டாரா அப்படின்னு தெரிகிற மாதிரி நமக்கு அந்த இடத்த பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ளே அந்த வரிகளில் நம்ம கவித்து கவித்துவமான வரிகளில் நம்மளை வந்து இழுக்கிற ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அந்த இடங்கள் என்ன அப்படின்னா தனியாக ஓட பக்கம் சோர்ந்து இருந்த மரம் கிளையெல்லாம் ஒன்று சேர பூக்குதே அப்படின்னு ஒரு வரியை போட்டிருப்பார் அந்த வரி உண்மையிலே சிறப்பான வரி ஏன் அப்படின்னா சொந்தங்கள் எல்லாம் ஒன்றும் வழி இல்லாத கிராமங்களில் எல்லாரும் வெளியேறி பிழைக்க போயிடுவாங்க ஊருக்குள்ளே பெரியவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேரும்போது தாம் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமா இந்த மகிழ்ச்சியை இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் விவேக்கு அதே மாதிரி இன்னொரு வரியை நான் ரசித்த வரி இருக்கிறதுக்குள்ள என்ன அப்படின்னா அது வகுப்புக்கு விடுப்பு விட்டோம் வறுமைக்கு விடுப்பு விட்டோம் அப்படின்னு போட்டிருப்பார் வகுப்புக்கு விடுப்பு விட்டையா தேர திருவிழான்னா உள்ளூர் விடுமுறை லோக்கல்களில் விட்டுருவாங்க அதெல்லாம் வறுமைக்கு விடுப்பு விட்டா அப்படின்னா வறுமையை நிரந்தரமாக ஓட்டணும்னு சொல்லல விடுப்பு விட்டான் அப்படின்னு இருப்பார் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எவ்வளோ வறுமை இருந்தாலும் கடனையாவது வாங்கி அந்த நேரத்தில் சந்தோஷமாக நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் உடுத்திட்டு அடுத்த நாள் நம்மளால் வறுமைக்குள்ள போய் சிக்கிக்குவோம் இந்த இடத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு இடம் என்ன அப்படின்னா இதுக்குள்ள இந்த முளப்பாரி போடுறது இந்த முளப்பாரி போடுறது கிராமத்தில் அதுக்கு தனியாக பாட்டே கவிதையிலேயே உண்டு கும்மியிலே சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா எல்லுவெத கொள்ளுவெத நேருங்கூறும் வைத்த வெத அவர வெத துவர வெத ஆமன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி முளப்பாரி போடுறது எப்படி எப்படி வளர்க்குறது எப்படி கும்மி கொட்டுறது எப்படி கொண்டு போயிட்டு நீர்நிலைகளில் கரைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய வகுப்பே எடுத்திருப்பாங்க கிராமத்துல கும்மி பாட்டில் ஆனா இதுல விவேக்கு வேற ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா தொழுவத்துல மாட்டடுவழி ஆட்டாந்தொலுவத்தில் ஆட்டருவ அள்ளியாந்து மாட்டாந்தொருவத்தில் மாட்டருவ அள்ளியாந்து அதையெல்லாம் அப்படியே எடுத்து காரா மணிப்பெயர் எள்ளு பயிறு ஏழாம் நாள் இதெல்லாம் வைக்கிறப்ப ஏழும் பூக்கிறப்போ மூணாம் நாள் மழை பெய்யாதோ முத்து மாறி முத்து மழை பெய்யாதோ முத்து மாறி அப்படின்னு முத்து மாறிய வேண்டது மாதிரி வரிகள் போட்டிருக்காரு அதே மாதிரி கிராமத்தில் இளந்தாரிகள் இருக்கக்கூடிய அந்த சேட்டை அதெல்லாம் இன்னொரு இடத்துல கொண்டு வந்திருக்காரு இன்னொரு இடத்துல கும்மி வருது கும்மியடி பெண்ணை கும்மி அடி வலை குழுங்க கை கட்டி கும்மியடி அப்படின்னு ஒரு இடம் வருது இன்னும் இன்னொரு இடம் நான் ரொம்ப ரசிச்ச ஒரு இடம் என்ன அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியில போயிடுவாங்க ஒரு சில பேர் சொந்தங்களில் விட்டு தனியாக ஒரு இடத்துல போய் வேலை செய்வான் வேலை செய்கிறவனுக்கு இந்த திருவிழா இருக்கு இல்லையா திருவிழாவுக்கு திரும்பி வரும்போது அவனுடைய கால் மண்ணில் படுத்து பாருங்க அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்கும் இதை ரொம்ப அழகா விவேக் சொல்லியிருப்பாரு தெரியாத சொந்தம் எல்லாம் ஒரு நாள் ஒன்று சேர தனியான காலு தனியான காலு ரெண்டு தாயோரும் மன்னச்சேர் அப்படின்னு போட்டிருப்பார் உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பாட்டை அப்படி போய் பலவிதமான விதமான ஸ்டைலில் போய் உண்மையிலேயே ஒரு திருவிழா எப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக பாட்டை முடிச்சிருப்பார் உண்மையிலே சிறப்பாட்டு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இந்த பாட்டில் எனக்கு மனசுக்குள்ளே முழுசாக ஒட்டலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் ஓட்டியிருக்கலாம் எனக்கு முழுசா ஒட்டலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த பாட்டு போக போக ஹிட் ஆகும் ஆனால் ஏன் முழுசா ஒட்டலை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பாட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தில் ஒரு வெள்ளந்தியான கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவை மையப்படுத்து பாட்டு இதுக்குள்ளே கும்மி இருக்கும் தென் மாவட்டத்துக்கான ஆட்டங்கள் இருக்குது அதே மாதிரி ஊர் தேர் திருவிழா நடக்குது அதே மாதிரி முளப்பாரி போடுறாங்க இப்படி பல வகையான விஷயங்கள் மழ வேண்டி இன்னொரு பக்கம் பாடுறாங்க இப்படி கலவையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டு இந்த படத்து இயக்குனர் யாரு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் கிராமத்து வாழ்க்கை வாழாதவங்க யாராவது சொல்ல கேட்டிருக்கலாம் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவருக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கு தொடர்பு கிடையாது யாராவது சொல்ல கேட்டிருக்கலாம் இன்னொன்று இந்த பாட்டை எழுதினவர் யாரு விவேக் விவேக்கு கிராமத்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதவர் மூணு மெட்ரோ சிட்டியில் இருக்கக்கூடிய மூணு பேர் சேர்ந்து ஒரு அப்பட்டமான ஒரு கிராமத்து பாட்டை பண்ணியிருக்காங்க இசைப்பியல் ரஹ்மான் ஆர் ரஹ்மான் இசையமைச்சிட்டாரு இசையமைச்சிட முடியும் அதே மாதிரி ஐஸ்வர்யா அவங்க கேட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுத்து கூட பண்ண முடியும் ஆனால் பாடலாசிரியர்கள் உள்ள சவால் என்ன அப்படின்னா கவித்துவமாக எழுத முடியுமே தவிர அந்த நேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நேட்டிவிட்டியை கொண்டு வர முடியுமா அப்படின்னா இன்னமும் நிறையா அவகாசம் கொடுத்துருந்தா கூட விவேக்கு பெரியல கொண்டு வந்திருக்கலாம் நான் இவ்வளோ கவிதை வரிகளை பாராட்டினேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அந்த நேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வாழ்வியல் இருக்குல்ல அந்த மக்கள் வாழ்வியல் ஏன் மனசை தொட்டுச்சா அப்படின்னா அது முழுசாக தொடலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த கிராமத்து வாழ்வியல் வாழாத ஒருத்தரால் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் சீண்டல் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போ அதனால விவேக் ரொம்ப சிறப்பான பாடல் எழுதக்கூடியவர் இந்த படத்துக்குள்ள வேற ஒரு பாடலை விவேக் கொடுத்துருக்கலாம் அதையும் தாண்டி எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்காங்க அந்த பாடலாசிரியர்கிட்ட கொடுத்து இந்த பாட்டை எழுதியிருந்தா இந்த பாட்டு இன்னமும் வந்து ஒரு கிராமத்து வடிவத்துக்கு உள்ளே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரஹ்மானுடைய பாடல்கள் போக போக ஹிட் ஆகும் அப்படிங்கிறது வேறு ஆனால் இதையும் தாண்டி இந்த பாடல் காலத்துக்கு நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா இந்த வரிகள் போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்ல ஊ க டவுனுக்குள்ளே கிராமத்தே பார்க்காத ஒருத்தரை கொண்டு வந்து கிராமத்து பாட்டு பாடு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்னொரு ஒரு ஊமை கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா தயிர் சாதத்துக்கு என்ன தொட்டுக்குவோம் ஊறுகாய் தொட்டுக்கலாம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா தயிர் சாதத்துக்கு நாட்டுக்கோழி குழம்பு தொட்டுக்க வைக்கிறாங்க இது சேருமா அப்படின்னு தெரியல இந்த காம்பினேஷனே ஒரு பக்கம் வித்தியாசமாக இருக்குது இருந்தாலும் பாடலை ரசிப்போம் நன்றி வணக்கம்